இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எமாவூஸ் ஆன்மீக மைய இயக்குனர் தந்தை அவர்களே, அவரோடு ஒன்றாக இணைந்து இறை அன்பில் மக்களை வழிநடத்தவும் இறை நம்பிக்கையில் அவர்களை வளர்க்கவும் உதவியாக இருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, இந்த ஆன்மீக மையத்தில் இன்று ஜெப வழிபாட்டின் மூலமாகவும் திருப்பலியின் மூலமாகவும் இறைவன் நமக்கு தந்த அழைப்பினை ஏற்று அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி அருமையான ஒரு பகுதி, மனித வாழ்க்கையானது எவ்வாறு இருக்கும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது என்று. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசத்தை காத்து அந்த விசுவாசத்தில் வளர வேண்டுமென்றால் நம்மை வெறுப்பவர் பலர் இருப்பார்கள். போராட்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியிலே நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எதற்கும் நாம் அஞ்சக்கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலமாக, எதிர்ப்பை சமாளிக்க, போராட்டங்களை ஏற்றுக்கொள்ள வெறுப்பவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டான சான்று பகர்கின்ற மக்களாக வாழ நான் உங்களை வழிநடத்துவேன் என்று. இங்கு கூடியிருக்கும் என்று நாம் அனைவருமே அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றீர்கள். பல இடங்களிலிருந்து, பல குடும்பங்களிலிருந்து, பல வகையான துன்பங்கள், பல வகையான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் இவைகளின் மத்தியிலே இங்கு வந்திருக்கின்ற நமக்கு ஆறுதலான வார்த்தை, உலகிலே எதிர்ப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும், சவால்கள் இருக்கும், அவைகளை கண்டு அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆம்பிரை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான ஒரு பகுதியை பார்க்கின்றோம். அசீரிய மன்னன் யூதாவையும் எருசலேமையும் கைப்பற்ற படையெடுத்த பொழுது யூதா வீட்டிற்குள் தப்பி இருந்தவர்கள் சிறிய எண்ணிக்கைதான். அப்பொழுது இறைவாக்கின எசையா மூலமாக இறைவன் அந்த எஞ்சியிருந்த மக்களுக்கு கூறுகின்ற அருமையான வாக்குறுதி என்னவென்றார், அவர்கள் ஆலவேர் விட்டு மேலே கனிதருவர், படைகளின் ஆண்டவரது பேர் ஆர்வமே இதை செய்து முடிக்கும் என்று. ஆழவிருதை போன்று வேர் விட்டு கனிதருவர், மக்களால் கைவிடப்பட்டு, மக்களால் ஏளனம் செய்யப்பட்டு, மக்களால் வெறுப்பட்டவர்கள் மீது. ஆமிரை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த யூத வாக்கு அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சீடர்களான நம் ஒவ்வொருவருக்கும் இன்று பொருத்தமாக இருக்கின்றது. ஏனெனில் இறைவனில் ஆழமாக நாம் அனைவரும் வேரூன்றவும், அதன் விளைவாக மேலான கனிகளை நாம் தரவும் படைகளின் ஆண்டவராகிய இறைவன் நம்மை இங்கு அழைத்திருக்கின்றான். அத்தகைய அழைப்பை ஏற்று நாம் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக மாற வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். கிறிஸ்துவின் சீடர் துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் வெறுப்புகளுக்கும் மத்தியிலே இரண்டு அடையாளங்களை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் வேரூன்றிய புனித வாழ்வு, இரண்டாவதாக பலந்தரும் கனியாக நமது சாட்சிய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை வேறுபட்ட விதத்திலே இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த இரண்டு சீடத்துவ பண்புகளையும் நாம் மனதிலே கொண்டால் நமக்கு வருகின்ற வெறுப்புக்கள், இடையூறுகள், எண்ணங்கள், போராட்டங்கள் எல்லாம்
சான்று பகருகின்ற இறைவனின் பிரசன்னத்தால், அவருடைய வழிகாட்டுதலால், அவருடைய உடனிருப்பினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். சில ஆழமான கருத்துக்களை இந்த இரண்டு முக்கியமான எண்ணங்களுக்கு உதவியாக உங்களுக்கு தரம் விரும்புகின்றேன். கிறிஸ்துவில் வேரூன்றிய புது வாழ்வு அப்படி என்றால் என்ன? புனிதம் என்றால் என்ன? புனிதர்களாக நாம் மாற விரும்புகின்றோம். புனிதர்களை போற்றி புகழுகின்றோம். புனிதர்கள் காட்டிய வாழ்க்கையில் நாம் நடக்க விரும்புகின்றோம். அப்படி என்றால் புனிதம் என்றால் என்ன? புனித வாழ்க்கை என்றால் என்ன? யாருக்காய் தெரியுமா புனிதம் என்றால் என்ன? புனித வாழ்க்கை என்றால் என்ன? கடினமான ஒரு கேள்வி, இருப்பினும் அதன் பதிலானது மிகவும் எளிதானது. புனிதம் என்பது குறைகளே இல்லாத வாழ்க்கை கிடையாது. புனிதம் குறைகளுக்கு மத்தியிலே இறைவனை சார்ந்திருந்து நாம் புனித வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதுதான் புனிதம். அதை தான் இந்த நற்செய்தி கூறுகின்றது. வெறுப்பார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், இருப்பினும் நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுக்காக உங்களை வழிநடத்துவேன் என்ற எண்ணத்தில் இறைவனோடு சார்ந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கைத்தான் புனிதம். நமக்கு நல்லா தெரியும், புனிதர்கள், தெரிஞ்ச புனிதர்களை பற்றி பாருங்கள், அவங்க வாழ்க்கையிலே குறைகள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. மது தெரசாவை பற்றி சொல்லுவாங்க அடிக்கடி, நம்ம அவங்கள பற்றி நல்ல விஷயங்கள் தான் கேட்டிருக்கோம், நல்லது இல்லாத விஷயங்களை கூட அவங்க சபையில் இருக்கவங்க சொல்லுவாங்க. மதர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, தேவையில்லாததுக்கெலாம் சில சமயத்தில் கடினமாக கோபப்படுவார்கள், எங்களுக்கு காரணமே தெரியாது, இருப்பினும் பொறுமையாக இருந்து கொள்வோம். நல்ல பங்கு சாமியார் கூட அப்படி தானே திட்டுவார்ல, இல்லையா? இல்லையா? ஆமாம், திட்டுவார். நல்ல ஆயரும் கூட தான், எங்கள் சாமியார்கள்லாம் தெரியும். என்னை பற்றி எங்கள் சாமியார்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க, இங்கே இருக்க சாமியார் எங்கள் சாமியார் கிடையாது, அதனால் என் நல்லதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லா வாழ்க்கையும் அப்படி இருக்கும். அதனால் புனித வாழ்க்கை என்பது எல்லோருமே போற்ற புகழக்கூடிய ஒரு மனிதன் நீங்கள் உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. புனிதர் என்பது குற்றங்களுக்கு மத்தியில் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு புனித வாழ்க்கைக்கு இறைவனைக்கு சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதான் இறைவன். ஆம் இறையேசு அன்புக்குரியவர்களே, புனிதம் என்பது தனி மனிதனின் சாதனை கிடையாது. இயேசுவை சார்ந்திருப்போருக்கு அவர் அளிக்கும் இரக்கத்தின் கொடைதான் புனிதம். எனவேதான் இந்த நற்செய்தி, என் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுத்தாலும் கூட உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழ முடியாது, ஏனெனில் நீங்கள் என்னை சார்ந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு நாம் இறைவனை எவ்வாறு சார்ந்திருப்பது? அடுத்த கேள்வி, இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் மூன்று முக்கியமான குணநலன்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். முதல் குணநலம், இறைவனோடு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது. இறைவனோடு இணைந்திருக்கும் நாம் இறைவனுக்காக எல்லா வகையான துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது, நம்மையே ஒறுத்து வெறுத்து இறைவனில் வளர நம்மை அர்ப்பணிப்பது. மூன்றாவதாக, இதன் மூலமாக இறைவனோடு நிறைவாக ஒன்றரை கலப்பது. ஆங்கிலத்திலே அருமையாக கூறுவார்கள், டு பி கனெக்டட், டு பி கேர்ட் அண்ட் டு பி கம்மிட்டட். இணைந்திருப்பது இறைவனோடு இருக்கும் பொழுது துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம்மையே ஒறுத்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னேற முயற்சிப்பது, இறுதியாக இறைவனில் நம்மையே முழுமையாக ஒன்று சேர்ப்பது. எவ்வாறு இணைந்திருப்பது என்ற ஒரு கேள்வியை நாம் இன்று எழுப்ப வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி கூறுகின்றது, எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையே நீங்கள் கொண்டிருக்கக்கூடாது என்று. அப்படி இருக்க முடியுமா வாழ்க்கையில்? யோசித்து தான் பேசணும். ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வாறுக்குரிய எதை பேசுவோம், எப்படி பேசுவோம், அவர் கூறுகின்ற கருத்தின் அடிப்படை என்னவென்றால், விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள், ஆவியின் வழியில் ஆவியினால் நிரப்பப்பட்ட எவருமே
எச்சமயத்தில் எதை எவ்வாறு பேச வேண்டும் என்ற ஒரு அருளை பெறுவார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆம், இறைவனில் இணைந்திருப்பது என்பது திராட்சை குடியும் கிளைகளும் போன்ற, அந்த கிளைகள் கனியை கொடுக்க வேண்டுமென்றால் திராட்சை கொடியை செடியை காண்டிருக்க வேண்டும். அந்த நிலையிலே நாம் இணைந்திருப்பது கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் வளர வேண்டும். அதற்காகத்தான் இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையம், ஆன்மீகத்தில் உங்களை வளர்க்க, ஆன்மீகத்தில் உங்களை வளர்க்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற குற்றம் குறைகளை கழிந்து எவ்வாறு கொடி கனிகளை தர வேண்டும் என்றால் வெட்டப்பட வேண்டுமோ அதே நிலையில் நாமும் குற்றங்களை குறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவோடு இணைந்திருக்க நாம் அனைவரும் ஆன்மீகத்தில் வளர வேண்டும். ஆன்மீகத்தில் ஒரு உதாரணம் சொல்வாள், நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இங்கேயும் உங்களை ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது தடவை சொல்கிறது தப்பு கிடையாது, சில சமயத்தில் மறந்துடுவோம் எல்லாத்தையுமே, நம்ம பேரையே நம்ம மறந்துடுவோம் சில சமயத்தில். ஆன்மீகத்தில் இரண்டு வகையான வகைகள் உண்டு. ஒன்று வந்து மானின் ஆன்மீகம், மான் பார்த்துருக்கீங்களா? இன்னொன்று வந்து மீனின் ஆன்மீகம். மீனையும் பார்த்துருப்பீங்க, பாக்கம்பில் சாப்பிட்ருக்கோன்னு சொல்வீங்க. மானின் ஆன்மீகம் எத்தகையது? மானானது எப்பொழுது தாகம் எடுக்கின்றதோ அப்போது மட்டும்தான் தண்ணீரை தேடி வரும். தண்ணீரை பருகி தாகம் தீர்ந்த பிறகு அங்கிருந்து மறைந்து விடும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் இருக்கின்றது. எப்போ தேவையோ எம்மாவாசைக்கு போவோம், இல்லாட்டி சும்மா ஹவுஸில் உட்காந்துருப்போம், எம்மாவாசைக்கு போக வேண்டியதில்லை. தேவைப்படும் போது கோயிலுக்கு போகலாம், அந்தோணியாட்ட போகலாம், மாதாட்ட போகலாம், விண்ணப்பங்களை வைப்பதற்காக. எல்லாம் நல்லா போச்சுன்னா வீட்டில் பேசாமல் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுதான் மானின் ஆன்மீகம். தேவைப்படும் பொழுது தேடுவது, தேவையில்லாத பொழுது அப்படியே ஒதுங்கி விடுவது. சில நேரங்களில் இப்படி தான் நம் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய வாழ்க்கையில் அரும் பெரும் துன்பத்தை கொடுக்கின்ற ஒரு அபாயம் என்று சொல்லலாம். இதை தான் ஆங்கிலத்திலே ஷெட்யூல்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள், அட்டவணையின் ஆன்மீகம். காலம்பரம் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், 6:30 மணிக்கு ஜெபம் சொல்லணும், 7 மணிக்கு இதை பண்ணணும், 8 மணிக்கு பூசைக்கு போகணும், 9 மணிக்கு இப்படியே போயும். இதுதான் மானின் ஆன்மீகம். உங்களுடைய ஆன்மீகம் எத்தையது? மானின் ஆன்மீகமா? ஒரு கேள்வியை கேளுங்கள் இன்னைக்கு. ஆனால் அதே சமயத்திலே முற்றிலும் மாறுபட்டது மீனின் ஆன்மீகம். மீன் தண்ணீருடன் தான் என்றுமே இருக்கின்றது. தண்ணீரில் உயிர் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது, ஆன்மீகம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த மீன் தன்னுடைய மூச்சையே தண்ணீரோடு இணைத்து கொள்ளுகின்றது. ஒரு நிமிடம் பிரிய நேர்ந்தாலும் உயிர் பிரியும் என்ற அபாயத்தை உணர்ந்து மீன் என்றும் தண்ணீரோடு இருக்கின்றது. இதுதான் கிறிஸ்துவோடு இணைந்த ஆன்மீகம். என்றுமே கிறிஸ்து, என்றுமே ஆண்டவர், என்றுமே இரட்சகர், என்றுமே என்னை காப்பவர், என்றுமே என்னை வழிநடத்துபவர் ஆண்டவர், அவரிலிருந்து நான் பிரிய மாட்டேன் என்ற ஒரு உன்னதமான ஆன்மீகம் மீனின் ஆன்மீகம். அதனால் மீன் வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் உங்கள் ஆன்மீகம் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள். மீன் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கின்றது. இரண்டாவது கருத்து, இணைந்திருப்பது மட்டுமல்ல நம்மையே கழித்து விடுவது, குற்றங்களை நீக்குவது. சீடத்துவத்தின் முக்கியமான ஒரு அங்கம் நமது சிலுவைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியிலே அதிகாரம் 10 இறைவசனம் 38 கூறுவார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். அதனால்தான் இந்த நற்செய்தியில் உன்னை வெறுக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே, தயாராக தைரியமாக ஏற்றுக்கொள் என்று கூறுகின்றார். சிலுவைகள் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், துறவர வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பங்குதள வாழ்க்கையாக இருக்கலாம், பணிபுரிகின்ற இடத்திலே இருக்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு எண்ணற்ற சிலுவைகள் இருக்கின்றது. சிலுவை என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. அதை நாம் அறிந்து புரிந்து அந்த சிலுவையை நமதாக ஆக்கிக்கொள்வது தான் மிகவும் முக்கியம்.
நமது வாழ்க்கையில் நாம் சிலுவைகளை எவ்வாறு அணுகுகின்றோம்? சிலுவைகளை விரும்பி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? நற்செய்தியிலே இயேசு கூறுகின்றார், கணிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கணிதருமாறு தந்தை கழித்து விடுகின்றார். காமன் பார்ந்தவர்களே, சிலுவைகள் நம்மை சிதைக்க அல்ல, மாறாக செதுக்க கொடுக்கப்படுகின்றன. கணிதரும் கிளைகளும் கழிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அதிகமான கனி கொடுக்கும். எனவே இக்காலகட்டத்திலே உண்மையான கிறிஸ்து சீடர்களாக இருக்கின்ற நாம் கிறிஸ்துவுக்காக காயங்கள் பட தயாராக இருக்கின்றோமா? நாம் சந்திக்கும் சிலுவைகளை, போராட்டங்களை, வெறுப்புகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றதா? பவுல் அடியார் அருமையாக கூறுவார், கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 1:24 இவ்வாறு, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். நம்மில் எத்தனை பேர் பவுல் அடியாரை போன்று என் குடும்பத்திற்காக, என்னுடைய குடும்ப நலத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவருக்காக, மனைவிக்காக, உற்றார் உறவினர்களுக்காக மென்மேலும் நான் காயப்பட துன்பப்பட தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா? அதுதான் மிகவும் முக்கியம். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது தேவையற்ற காரியங்களை கழிப்பதற்கு சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது கருத்து, இறுதியான கருத்து, நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்பது. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம், கிறிஸ்து நல்ல கணிதர நம்மையே துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்து நம்மை முழுமையான வாழ்க்கைக்கு அழைக்கின்றார். கிளையின் அடையாளம் அதை சார்ந்திருக்கும் கொடியே. திராட்சை கொடியின் கிளை மாமர கிளையாக மாற முடியாது. எனவே கிறிஸ்துவில் வேரூன்றிய எவரும் கிறிஸ்துவின் தன்மையை, குணநலன்களை, அவர் காட்டுகின்ற அன்பின் வழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் வேரூன்றி வாரும் பொழுது நாம் முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்க தயாராக இருப்போம். தானத்திற்கும் அர்ப்பணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தானம்னா என்னன்னு தெரியுமா? கொடை. அதற்கும் அர்ப்பணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தானம் என்பது தனது வாழ்க்கையிலே ஒருவரிடம் இருக்கும் பொருட்களில் தேவைக்கு மேலுள்ள பொருட்களை கொடுப்பது தானம். 10 ரூபா இருக்குது எனக்கு, 5 ரூபா தான் தேவை, மீதி 5 ரூபா பிறர் கொடுக்கிறது தான் தானம். அர்ப்பணம் என்பது தன்னையே நிறைவாக முழுமையாக அர்ப்பணிப்பது. அதைத்தான் துறவியர்கள், குருக்கள் அனைவரும் தங்களையே இறைவன் பெயரால் முழு மனதாக அர்ப்பணம் செய்கின்றார்கள். குடும்பத்திலே இருக்கின்ற உங்களுக்கு நிறைவான அர்ப்பணம் தேவை என்றாலும் கூட முழுமையாக தர முடியாத நிலையில் இருக்கலாம். அச்சமயத்திலும் கூட நமக்கு தேவையாக இருப்பது, என்னுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு குடும்பத் தலைவியோ, குடும்பத் தலைவனோ, ஒரு குருவோ, ஒரு கன்னியரோ, என்னுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு, இடத்திற்கு ஏற்றவாறு நிறைவாக என்னையே தருவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பது. இருப்பதில் ஒரிதளவு கொடுப்பது மட்டுமல்ல, நிறைவாக நம்மையே தருவது, அதுதான் முழுமையின் அர்ப்பணம். அவ்வாறு செய்யும் பொழுது இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் இதை சாதித்தோம் அதை செய்தோம் என்ற ஒரு மனப்பான்மை ஏற்படாது. இறைவனுக்கு ஏற்றதை நல்லதாக, அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நம்பிக்கையுடன் அவர் என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றாரோ பிரமாணிக்கமாக இருந்து செயல்படுவேன் என்று சொல்வார். இதைதான் மத தெரசா ஒரு சமயம் அவரிடம் வந்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கூறிய பதில்.
அன்னையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல காரியங்களை செய்திருக்கின்றீர்கள். இந்த சாதனைகளை நீங்கள் எவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டபொழுது, நான் செய்கின்ற எதுவுமே சாதனைக்கு கிடையாது, சக்ஸஸ்க்காக நான் செய்கிறதே கிடையாது, இறைவனுக்கு பிரமாணிக்கம் இருப்பதாக செய்கின்றேன் என்று. இட்ஸ் நாட் ஃபார் சக்ஸஸ் ஐ எம் டூயிங், ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட். அத்தகைய நிலையில்தான் இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உண்மையான சீடத்துருவம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது, கிறிஸ்துவில் இணைந்து பலனை தருவது. அத்தகைய பலனானது நிறைவான முழுமையான பலனாக இருக்க வேண்டும். திருப்பலிகளை மன்றாடுவோம் இத்தகைய ஒரு அரும் பெரும் கொடையை பெற. நற்செய்தி நம்மை அழைக்கின்றது, நம்முடன் கிறிஸ்து என்றும் இருக்கின்றார். சாதனைகள் செய்ய வேண்டாம், இறைவனுக்கு ஏற்ற பிரமாணிக்கமாக வாழ்க்கையை நடத்த எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அமைத்தால் நமது வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற மகிழ்ச்சியுள்ள அமைதி உள்ள வாழ்க்கையாக அமையும் என்பதை உணர்ந்து இப்பள்ளியிலே மன்றாடி ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆமென்.